கண்ணம்மாவோட வீட்டில இருந்து துரத்து விடப்பட்ட பாரதி வெளியில வந்ததும் இந்த பக்கம் நம்ம கண்ணம்மா ஆட்டோல இருந்து இறங்கி சல்யூட் அடிக்கிறாங்க. இதை பார்த்த பாரதிக்கு ஒண்ணுமே புரியாம இதுக்கெல்லாம் காரணம் இவதானா அப்படின்னு முறைக்க, இன்னொரு பக்கம் நம்ம கண்ணம்மா சௌந்தர்யம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதுக்கடுத்து ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச நம்ம சௌந்தர்யம்மா, ஆமா இதுக்கப்புறம் அவன் எங்கதான் போறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்க, இன்னொரு பக்கம் நம்ம லக்ஷ்மி கண்ணம்மாவை பார்த்து, அம்மா உன்னோட பிறந்த நாளுக்கு நானு குமார் மாமா ஹேமா எல்லாரும் ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கோம், அப்பாவும் கண்டிப்பாக வருவார் தானம்மா அப்படின்னு லக்ஷ்மி கேட்க, இதே எத்தனை தடவை தான் லக்ஷ்மி நீ கேட்பா, கண்டிப்பாக உங்கள் அப்பா வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசி முடிக்கும் போதே கண்ணம்மாவோட ஃபோனில் இருந்து அத்தை அப்படின்னு கால் வருது. இதை பார்த்து படித்த நம்ம லக்ஷ்மி, கண்டிப்பாக இது அப்பாவோட அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு எடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆக இன்னொரு தடவை அதே நம்பர்லேருந்து ஃபோன் வர நம்ம கண்ணம்மாவும் லக்ஷ்மி எதிர, ஆ அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மாமா நல்லா இருக்காங்களா, ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, மாடு கண்ணு போட்டுச்சா, இப்படி பலவாறு சம்பந்தமே இல்லாமல் பேச ஒரு பக்கம் சௌந்தரிய அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அடுத்ததா, சரிங்க அத்தை இங்கே சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது நான் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க. என்னாச்சு இந்த கண்ணம்மாவுக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சௌந்தரியம்மா நினைக்க, இன்னொரு பக்கம் நம்ம லக்ஷ்மி கண்ணம்மாவை பார்த்து, அம்மா பாட்டி தானே பேசுகிறாங்க, எங்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம்ல, நானும் பேசியிருந்திருப்பேன் அப்படின்னு லக்ஷ்மி கேட்க, இல்லைம்மா இங்கே ரொம்ப சிக்னல் வீக்காக இருந்துச்சு அதனால தான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவும் முடியுதுங்க.